அப்படின்னு சொன்னால் இன்றைய தினமும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் டிபி கிட்ஸ். அப்படித்தானே டிபி கிட்ஸுடன் இன்று இணைந்து கொள்கிறார் மேத்யூ. மேத்யூ எங்களுடன் பல சித்திரங்களை வரைகின்ற நிகழ்ச்சிகளில் எல்லாம் வந்திருக்கிறார், எங்களுடன் இணைந்திருக்கிறார். எனவே டிபி கிட்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்கள் சேனலுக்கு நீங்கள் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போன்று கமெண்ட் ஒன்றையும் போடுங்க. நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருப்போம் என்று சொல்லி எனவே எங்களுக்கு உங்களை அழைத்து வர முடியும் இங்கே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. கட்டாயமாக உங்களை இணைந்து டிபி கிட்ஸில் வந்து உங்களையும் இணைத்துக் கொள்ள முடியும். எனவே அப்படி என்றால் நாங்கள் என்று டிபி கிட்ஸ் இலங்கையிலே அதிகமாக விசாலமாக அதிகமான தரங்கள் ஆன்லைனில் வந்து சித்திரம் வரைவதை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி அனைவரும் பார்க்கின்றாங்க. உங்களுக்கு பல்வேறு ஆற்றல் இந்த விடயங்களை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஆக்கத்திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று செய்திருக்கிறோம். இலக்கங்களை பயன்படுத்தி வடிவங்களை எப்படி செய்வதென்று சொல்லி உருவங்களை சின்ன சின்ன அந்த வடிவங்களை பயன்படுத்தி அதனூடாக இலக்கமும் ஞாபகத்தில் இருக்கும், உருவமும் ஞாபகத்தில் இருக்கும். சரி, அப்படின்னா நாங்கள் இன்று ஆரம்பிப்போமா? இன்று நாங்கள் வரைவோம் அப்படி என்றால் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் என்ன என்று. சரி, நாங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படி முதலில் இப்படி ஒரு வடிவம் நாங்கள் எழுதப் போகிறோம். 2000 பார்க்கலாம் என்ன வடிவம் என்று. இந்த ஆங்கிளில் வச்சுக்கொண்டு இப்படி 2 முதலில் இப்படி எழுதுகிறோம். சரியா? 2 சரியா? சற்று சாய்த்து அந்த தாளை வைத்துக்கொண்டு அப்படி 2. அதற்கு பிறகு இப்போ நாங்கள் சைஃபரை போடுகிறோம். சரியா? சைஃபர் பூஜ்ஜியத்தை வந்து நாங்கள் வரைகிறோம் அப்படி. அதற்கு பிறகு கொஞ்சம் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து பாருங்க. இந்த இடத்துல இப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி வரைகிறோம். 3 இலக்கம், 3 இலக்கத்தை இப்படி எழுதுகிறோம். கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி 3. அதற்கு பிறகு மீண்டும் இப்படி 2 இலக்கத்தை நாங்கள் இப்படி நாங்கள் இணைக்கிறோம். இணைத்துவிட்டு இந்த இடத்துல இப்படியாக எடுத்து 2 இலக்கத்தின் அந்த பாருங்க எப்படி பெரிய ஒரு 2 இலக்கத்தை வரைஞ்சிருக்கோம். நாங்கள் இணைத்து இப்போ ஒரு பெரிய 2 நாங்கள் இப்போது பெரிதாக நாங்கள் இப்போது வரைந்திருக்கிறோம். சின்ன ஒரு 2 வரைந்து அதையிலிருந்து ஆரம்பித்து அப்படி சுற்றி வந்து பெரிய 2 இப்போ வரைந்திருக்கிறோம். இது மிக இலகுவாக நாங்கள் வரைவதற்கான நுட்பங்களை சொல்லித்தருகிறோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த வட்டத்தை எப்படி இணையுங்க? இப்போ இந்த 2 கண்களையும் இணையுங்க. இந்த கண்ணாடி தானே வரைந்திருக்கிறோம். இங்கே வந்து இப்படி கண்ணை இப்படி நாங்கள் வரையலாம் இல்லையா? இப்போது இந்த கண்ணாடியாக காதுக்கு தானே வருகிறது. இப்படி வரைந்து விட்டு சேர்த்து அப்படியே மூக்கின் வடிவத்தை இப்படி எடுத்து இப்படி சிரித்திருப்பது போன்ற ஒரு வடிவத்தை வரைந்து கீழ் உதட்டையும் இப்படி நாங்கள் வரையலாம். சரியா? அதற்கு பிறகு இந்த இடத்துலேருந்து இப்படி வாயை நாங்கள் இப்படி ஒரு சின்ன துண்டை நாங்கள் வரைகிறோம். பிறகு நாங்கள் இதனையும் அப்படி நாங்கள் வரைகிறோம். இப்போ இங்கே ஒரு கோட்டினையும் வரைகிறோம். இங்கே அவருடைய முகத்தை நாங்கள் இப்படி வரைந்து காட்டுகிறோம். பாருங்க, அழகாக வரைஞ்சிருக்கிறோமானு சொல்லி மிக இலகுவாக நாங்கள் வரைந்திருக்கிறோம். இப்படி ஒரு கோடை வரைந்து இங்கே அப்படி ஒரு கோட்டினை வரைந்து இல்லையா? இப்படியாக இப்படி எங்களுக்கு சேர்க்க முடியும். இங்கும் நாங்கள் இப்போ இந்த துணியை நாங்கள் இப்படி யார் மாதிரி இருக்கிறார்? யார்? மகாத்மா காந்தி. நன்றாக கண்டுபிடித்துட்டீங்க. இப்போ இப்படி அவருடைய காதையும் நாங்கள் எப்படி வரைகிறோம் பாருங்கள்.
நாங்கள் இந்த சில கோடுகளை பயன்படுத்தி நாங்கள் மகாத்மா காந்தி அவர்களை அழகாக வரைந்திருக்கிறோம். இதே போல் இப்படியான இந்த வீரர்கள் இப்படியானவர்களை எல்லாம் நீங்கள் வரையக்கூடியதாக அது அந்தளவு கஷ்டம் இல்லை. மிக இலகுவாக தான் நாங்கள் இதனை வரைந்திருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த இலக்கங்களை பயன்படுத்தி படைப்பாற்றல் மிகுந்த வகையில் ஆக்கப்பூர்வமாக இந்த புதிய புதிய விஷயங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடியதாக நாங்கள் காட்டுவோமா இது அழகாக இருக்கிறதா சொல்லி பாருங்கள். இந்த இலக்கத்தில் நாங்கள் எப்படி வரைந்திருக்கிறோம் என்று சொல்லி மிக அழகுவாக அழகாக உங்களுக்கு முடியும். இது போன்று பல்வேறு படைப்புகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம், சொல்லி தருவோம், தயாராக இருக்கிறோம். எங்களுடைய டிபி கிட்ஸுடன் இணைந்திருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இது போன்ற கைக்கு இலகுவான இந்த உருவங்களை எப்படி வரைவது இந்த வடிவங்களின் ஊடாக என்று சொல்லி நாங்கள் சொல்லித்தருவோம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு இது டிபி கிட்ஸ். எனவே வீட்டிலிருந்து கட்டாயம் இதனை பார்த்து இந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் பாருங்கள், செய்யுங்கள். இன்னொரு புதிய வீடியோவுடன் நாங்கள் சந்திப்போம். இன்றும் நாங்கள் விடைபெற்று சொல்லப் போகிறோம். ஒரு புதிய வீடியோவுடன் கட்டாயம் வருவோம். அதுவரை அனைவருக்கும் வணக்கம், பாய்.